Very good morning everyone. Myself N. Yuva Rajarajan. Please subscribe and share my channel and press bell button for getting notification. Ellarkum vanakkam. Enoda per N. Yuva Rajarajan. Enoda channel ah subscribe pannunga share pannunga. Notification kadaikka bell button press pannunga. Nama innikku paaka pora topic. Basic concepts in economics and wants. Economics purinjikkanumna ஒரு சில பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னும் போது ஒரு பேசிக்கான ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசிடின்ற தெரிஞ்சிருக்கணுமோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் புரியணும்னா அதில் இருக்கிற ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் கான்செப்ட்ஸை பற்றியும் வான்ஸை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். கூட்ஸ் அப்படின்ற வேர்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கூட்ஸ் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ட்ரெயின் வந்து பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போகுதுன்னா அதை வந்து கூட்ஸ் ட்ரெயின் ஆர் கூட்ஸ் வண்டின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கூட்ஸ்னால் என்ன, அதாவது டேஞ்சிபிளாக இருக்கிற ஒரு பொருள். டேஞ்சிபிள்னால் நம்மளால் அதை தொட முடியும், பார்க்க முடியும், அதை தான் வந்து நம்ம டேஞ்சிபிள்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு பொருளை நம்மளால் தொட முடியும், அதை பார்க்க முடியும்னா தட் இஸ் கால்ட் கூட்ஸ். அதை நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். சரிங்களா, எதெல்லாம் கூட்ஸ்னு சொல்லலான்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, இல்லை ஒரு நூடுல்ஸு நூடுல்ஸ் பேக்கெட்ஸு, இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்கு, இல்லை நீங்கள் வாங்குகிற எந்த கிராசரி ஐட்டமாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லலாம்னா கூட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும், தொட முடியும், அண்ட் வி பே மணி ஃபார் தட். சரிங்களா, பணம் கொடுத்து அதை நம்ம வாங்குகிறோம். அப்போ சர்வீஸ்னால் என்ன, எனி இன்டேஞ்சிபிள் திங் வி பே மணி ஃபார், அது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லலாம்னா சர்வீஸ். நான் சொல்ல சோஷியல் சர்வீஸ் கிடையாது, எக்கனாமிக்ஸில் வர ஒரு சர்வீஸ். இப்போ டாக்டர் கிட்ட போகிறீங்க, அவர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ அவர் கொடுக்குற அட்வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ். சரிங்களா, அதை உங்களால் பார்க்க முடியாது, தொட முடியாது. அதனால தான் அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்டேஞ்சிபிள் திங்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சர்வீஸுக்கு வேறு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன், நான் என்ன நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறத உங்களால் தொட முடியுமா இல்லை பார்க்க முடியுமா? வீடியோ பார்க்கறது நான் சொல்ல வரல, அந்த டீச்சிங்கை தனியாக உங்களால் பார்க்க முடியுமா? கிடையாது இல்லையா. ஸோ இதை சர்வீஸ்ன்னு சொல்லலாம். இல்லை ஒரு லாயர் கிட்ட போகிறீங்க, அவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்க, அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, அதுக்கு நீங்கள் பணம் பே பண்ணுறீங்க. சரிங்களா, அதுவும் என்ன சொல்லலாம், சர்வீஸ்ன்னு சொல்லலாம். இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கூட்ஸ் மட்டும் தான் அந்த ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன். சர்வீஸு இது அப்படியே ஆப்போசிட்டாக வரது எல்லாமே சர்வீஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு கூட்ஸ் ஆர் டேஞ்சிபிள் இன் நேச்சர், அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இட் கெனாட் பி சீன் ஆர் டச்ட், அதை நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது. செகண்டு, தேர் இஸ் அ டைம் கேப் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் ஆஸ் தே ஆர் ப்ரொடியூஸ்டு ஃபர்ஸ்ட் அண்ட் கன்சியூம்டு லேட்டர். ஒரு கூட்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அதை கன்சியூம் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிஸ்கட் பேக்கெட் சொன்னேன், ஃபஸ்ட்டு பிஸ்கட் பேக்கெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் என்ன ஆகுது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ரீட்டைலர்னு சொல்லிட்டு கை மாறி கடைக்கு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை போய் வாங்குறீங்க, அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்றீங்க. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி கூட நடந்திருக்கலாம். ஸோ கூட்ஸுன்றது அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கன்சியூம் பண்ணுறதுக்கும் நடுப்புற டைம் கேப் வந்து இருக்கும். சரிங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ். தேர் இஸ் நோ டைம் கேப் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் சர்வீஸ். இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஓகே, இது அஃப்கோர்ஸ் வீடியோன்றதுனால நான் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, அந்த கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா, ஏன்னா அவங்க ஒருத்தருக்காக அவரால் தனியாக திரும்ப கிளாஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ சர்வீஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற டைமும் கன்சியூம் பண்ணுற டைமும் சேமாக இருக்கும். அதே போல் தான் டாக்டர் கிட்ட போகிறீங்க, டாக்டர் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு, இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மருந்து எடுத்துங்கன்னு சொல்கிறாரு. அது சொல்லும் போதே கேட்டிங்கன்னா தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் லாயர் கொடுக்குற அட்வைஸும். ஸோ சர்வீஸை பொறுத்த மட்டும் தேர் இஸ் நோ டைம் கேப் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன், ப்ரொடியூஸ் பண்ண உடனே அதை கன்சியூம் பண்ணி ஆகணும். சரிங்களா, நெக்ஸ்ட் தேர்டு, த கூட்ஸ் கேன் பி ஸ்டோர்ட் அண்ட் யூட்டிலைஸ்டு வென் எவர் ரிக்வயர்ட். ஒரு கூட்ஸ்ன்றது போது வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் கழித்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் வாங்குற மளிகை சாமான் எடுத்துங்க, முதல்ல வாங்கி வச்சிடுறீங்க, ஒரு சிலர் 1 மந்த்துக்கு மளிகை சாமான் வாங்கி வச்சுருவாங்க, தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும், பட் சர்வீஸ் வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் கொடுக்குற ப்ரெஸ்கிரிப்ஷனோ ஒரு டீச்சர் எடுக்கிற கிளாஸோ
அப்போவே யூஸ் பண்ணால் மட்டும் தான் உண்டு, அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. த ஃபோர்த் ஒன், த கூட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இப்போ கூட்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல இப்போ வேற எங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து வருது. ஸோ காஷ்மீரில் ப்ரொடியூஸ் ஆகிறது ஆப்பிள்ஸ், பட் அது என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இங்கே தமிழ்நாடு வரைக்கும் வருது. பட் சர்வீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நகர்த்த முடியாது, அது எந்த இடத்துல இருக்குதோ அங்கே தான் நம்ம போயாகணும். அஃப்கோர்ஸ் இன் இ காமர்ஸுன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபரபிள். இதோ இப்போ நான் வந்து ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த வீடியோஸை பார்க்கலாம், சரிங்களா? பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ் இல்லாத பட்சத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸ் என்ன பண்ண முடியாதுன்னா, இட் கனாட் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகே, ஓகே. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அதான் இப்போ பார்த்தேன் இல்லையா, தனி டேபிளர் கலமாக கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பார்த்துக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபஸ்ட் கிளாசிஃபிகேஷன், ஃப்ரீ கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, தெர் ஆர் சம் க்ரைட்டீரியா, அந்த க்ரைட்டீரியாவை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ். ஃப்ரீ கூட்ஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ஸுக்கு நாம் பணம் பே பண்ண மாட்டோம், சரிங்களா? எக்கனாமிக் கூட்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ஸுக்கு வி வில் பே மணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ராஜஸ்தான் டெசர்ட் இருக்குது, இந்த ராஜஸ்தான் பாலைவனம், அங்கே இருக்கிற பீப்புள் சாண்டுக்கு வந்து பணம் கொடுக்கணுமா? தேவையில்லை இல்லையா? இதே இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துங்க, இங்கே சாண்டுன்றது எவ்வளோ விலை அதிகமான ஒரு விஷயம், இங்கே அவ்வளோ விலை கொடுத்தாலும் சில டைம் கிடைக்காது சாண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சாண்டுன்றது காமனான ஒரு விஷயந்தான். அது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இட் இஸ் எக்கனாமிக் குட், ஏன்னா பீப்புள் ஆர் பேயிங் மணி ஃபார் இட், சரிங்களா? இதே ராஜஸ்தானை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்டு வந்து அங்கே சர்ப்ளஸாக இருக்கிறதுனால அது யாரும் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல, தேவைன்னா பாலைவனத்தில் கொஞ்சம் எடுத்துக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் எ ஃப்ரீ கூட்ஸ். ஓகே, செகண்டு, ஃப்ரீ சர்வீசஸ் அண்ட் எக்கனாமிக் சர்வீசஸ். ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ்க்கு நம்ம பணம் கொடுக்க மாட்டோம். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட அப்பா அம்மா வந்து நம்மளை வளர்க்குறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோமா? கிடையாது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ரீ சர்வீசஸ். இதே ஒரு குழந்தைய வந்து ஒரு நர்ஸ் கிட்ட கொடுத்தோ இல்லை ஒரு ஆள் வச்சே வளர்க்குறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு பே மணி. ஸோ அந்த இடத்துல அது என்ன ஆகிடுது, எக்கனாமிக் சர்வீசஸ். இப்போ ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதும் ஒரு எக்கனாமிக் சர்வீஸ் தான், ஒரு பேங்க்கு ஒரு பீப்புளுக்கு கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் சர்வீஸ் தான், ஒரு இன்சூரன்ஸும் எக்கனாமிக் சர்வீஸ் தான். ஓகே, தேர்ட், கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் கூட்ஸ். த கூட்ஸ் விச் ஆர் டைரக்ட்லி கன்சியூம்டு பை த கன்சியூமர்ஸ் இஸ் கால்ட் கன்சியூமர் கூட்ஸ். இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்னா கன்சியூமர் கூட்ஸ். ரைஸ் வாங்கிட்டு வரீங்க, நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், ஸோ இட் இஸ் எ கன்சியூமர் கூட்ஸ். பட் ப்ரொடியூசர் கூட்ன்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் கூட்ஸ் ஹெல்ப் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ ஒரு டிராக்டர் இருக்குது, ஒரு கன்சியூமருக்கு டிராக்டர் தேவையா? அவசியம் இல்லை இல்லையா? பட் ஒரு ஃபார்மர் வந்து ஒரு டிராக்டர் வாங்கி வச்சுருக்காரு, எதுக்காக? அவர் வந்து ஒரு ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணணுமோ இல்லை வேறு எதனா ஒரு க்ராப் ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ டிராக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கூட்ஸ். ஃபெர்டிலைசர்ன்றதும் ஒரு ப்ரொடியூசர் கூட்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், கன்சியூமர் சர்வீசஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்வீசஸ். இப்போ நீங்கள் கையில் துணி வச்சுருக்கீங்க, ஒரு டைலர் கடையில் போயிட்டு துணி கொடுத்து ஷர்ட் பேண்ட் தைச்சிக்கிறீங்க, இல்லை கேர்ளாக இருக்கீங்கன்னா ஒரு சுடிதார் தைச்சிக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த டைலர் உங்களுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்வீஸ். ஸோ கன்சியூமர் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா, அதே டைலர் வந்து ஒரு கார்மெண்ட் ஷாப், ஒரு ரெடிமேட் ஷாப்புக்காக துணி தைச்சி கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல அது என்ன ஆகிடுது, ப்ரொடியூசர் சர்வீசஸ் ஏன்னா அந்த கார்மெண்ட் ஷாப் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தட் ரெடிமேட் ட்ரெஸ் இஸ் ஸ்டில் அண்டர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ப்ரொடியூசர் சர்வீஸ். ஓகே, ஃபிஃப்த் ஒன், பெரிஷபிள் கூட்ஸ், சிங்கிள் யூஸ் கூட்ஸ், டியூரபிள் யூஸ் கூட்ஸ். பெரிஷபிள் கூட்ஸ்னால் என்னென்னா, விச் இஸ் ஹைலி பெரிஷபிள் இன் நேச்சர். மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி பெரிஷபிள், சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ பழம் வாங்குறீங்க, மிஞ்சி போனால் ஒரு 1 வீக் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கு மேலே என்ன ஆகிடும், அது வந்து கெட்டு வீணாக போயிடும். ஸோ தட் இஸ் எ பெரிஷபிள் கூட்ஸ். சிங்கிள் யூஸ் கூட்ஸ்னால் அதை நீங்கள் ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, சாப்பிட்டீங்கன்னா அதோட வேலை முடிஞ்சு போச்சு, திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் கூட்ஸ்.
டியூரபிள் யூஸ் கூட்ஸ்னால் அந்த கூட்ஸை மோர் தென் ஒன் டைம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு சேர் இருக்குது, ஒரு முறை உட்காந்துட்டு அதை என்ன தூக்கி போட்டு போகிறீங்களா, யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் அகைன் அண்ட் அகைன். ஸோ தட் இஸ் கால்ட் டியூரபிள் யூஸ் கூட்ஸ். ஓகே, சிக்ஸ்த் ஒன், ப்ரைவேட் கூட்ஸ் அண்ட் பப்ளிக் கூட்ஸ். ப்ரைவேட் கூட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கூட்ஸ் விச் இஸ் ஓன்டு பை த ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்டு ப்ரைவேட் கூட்ஸ். நீங்கள் வச்சுருக்கிற பைக்கு, காரு, சைக்கிள், இது எல்லாமே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கூட்ஸ். இட் இஸ் ஓன்டு பை அ பர்டிகுலர் இண்டிவிஜுவல். பப்ளிக் கூட்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, த என்டையர் கம்யூனிட்டி ஆர் என்டையர் நேஷன் ஓன் த பர்டிகுலர் கூட்ஸ். இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, ஃப்ளைஓவர்ஸு. ஸோ ரிவரை கிராஸ் பண்ண ஒரு பிரிட்ஜ் இருக்குது, பப்ளிக் பார்க்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கூட்ஸ். இதெல்லாம் ஒரு கிளாசிஃபிகேஷன். இன்டர்மீடியட் கூட்ஸ்னு இருக்குது, கன்சியூமர் குட் ப்ரொடியூசர் கூட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இன்டர்மீடியட் கூட்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போது வீட் ஃப்ளோர்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, அதாவது கோதுமை மாவு இல்லைன்னா ஒரு மைதான்னு வச்சு பண்ணாமல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸ்னு சொல்லலாம். எப்போ பார்க்க எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கரியை வந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ ஒரு ஃபார்மர் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணால் அது வீட் ஃப்ளோர் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீட் ஃப்ளோர் டைரெக்டாக கன்சியூமர் வாங்கலை, அது யார் வாங்கியிருக்காங்க, ஒரு பேக்கரியில் இருக்கிற பர்சன் வாங்கி. அவர் என்ன பண்ணுறாரு, ஹீஸ் மேக்கிங் பஃப் ஆர் ஹீஸ் மேக்கிங் பிரெட், சரிங்களா. ஸோ பிரெட் ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் எ கன்சியூமர் குட், சரிங்களா. அப்போது அந்த ஃப்ளோர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் குட். ஓகே, ப்ரொடக்ஷனும் இல்லை கன்சம்ஷனும் இல்லை, நடுப்பு இருக்கிறதுனால அதுக்கு பேர் இன்டர்மீடியட் குட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட், எக்கனாமிக் வேல்யூ. எக்கனாமிக் வேல்யூன்னா என்னென்னா, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் பெனிஃபிட் ப்ரொவைடட் பை அ குட் ஆர் அ சர்வீஸ் டு எ எக்கனாமிக் ஏஜென்ட். இட் இஸ் ஜென்ரலி மெஷர்டு ரிலேட்டிவ் டு த யூனிட்ஸ் ஆஃப் கரன்சி. ஒரு பொருளோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா எக்கனாமிக் வேல்யூ, அதாவது கரன்சியோட கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஒரு பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த பைக்கை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு போய் விற்கிறீங்க, செகண்ட் ஹேண்டாக வந்து வெளியில் விற்கிறீங்க, போதும் பைக்கை விற்றுடலான்னு சொல்லிட்டு வெளியில் விற்கிறீங்க. அப்போ அதுக்கு ஒரு மணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் தட் பைக். ஏன்னா வாங்குறவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரி அது ஒரு நீங்கள் ஒரு 15,000 விற்கிறீங்க இல்லை 20,000 விற்கிறீங்கன்னா, அவர் வாங்குறவர் என்ன நினைக்கிறாரு, அவர் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒர்த்து 15,000 or 20,000 தான், அதனால தான் அதை பே பண்ணுறாரு. ஸோ அந்த கூடு கொடுக்குற மணி வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனா ஒன்று இன்னொன்றத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. மணின்றதும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான், அது வந்து நம்ம பணமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். இப்போது நீங்கள் ஒரு பைக்கை கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு பைக் வாங்கிக்கிறீங்க, ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த பைக்கோட வேல்யூவும் அந்த பைக்கோட வேல்யூவும் சேமாக இருக்குது. இல்லைனா பழைய காலத்து பார்ட்டர் சிஸ்டம் நம்ம சொல்லுவோமே, பண்ட மாட்டு முறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குவாங்க. ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுவார், 10 kg ரைஸ் வச்சுருப்பார், அதை கொடுத்துட்டு ஒரு 8 liters மில்க் வாங்குவார். அப்போ என்ன ஆகுது, 10 kg ஆஃப் ரைஸ் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூஸ் ஈக்குவல் டு 8 liters ஆஃப் மில்க். ஓகே, ஸோ ஒரு பொருளோட வேல்யூ இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் என்னது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ். ப்ரைஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் த கமாடிட்டி எக்ஸ்ப்ரெஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அதாவது நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை மணி வேல்யூவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இப்போ நமக்கு வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஸோ அது வந்து 10 rupees உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு 10 rupees தான் பே பண்ணுவீங்க, சரிங்களா. 10 rupees இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்குவீங்க, இல்லை வாங்க மாட்டேங்க, சரிங்களா. ஸோ இப்போ ப்ரைஸ்னால் என்ன சொல்லலான்னா, நமக்கு 10 rupees ஒர்த்தான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த விலை இருந்தால் வாங்குறீங்க. ஓகே, அப்போ தான் அது என்னென்ன அர்த்தம், ப்ரைஸு, சரிங்களா. ஸோ வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் த கமாடிட்டி எக்ஸ்ப்ரெஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஸோ நம்மளோட வாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பவரை மணி வேல்யூவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் என்னது ப்ரைஸ். நம்மளால் வாங்கக்கூடிய ப்ரைஸுக்கு தான் வச்சு விற்போம். ஒரு கன்சூமரால் அதை வாங்க மாட்டார்னு நினச்சாங்கன்னா கம்பெனியில் அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வாங்க மாட்டாங்களோ அந்த ப்ராடக்ட் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் ப்ரைஸ்ன்றது வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் த கமாடிட்டி எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. நெக்ஸ்ட், வெல்த் அண்ட் இன்கம். ஃபர்ஸ்ட் வெல்த். வெல்த்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இட் மெஷர்ஸ் த வேல்யூ ஆஃப் ஆல் அசட்ஸ் ஓன்டு பை அ பர்சன் ஆர் எ கம்யூனிட்டி ஆர் எ கம்பெனி ஆர் எ கண்ட்ரி, சரிங்களா. ஒருத்தர்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா வெல்த்னு சொல்லலாம்.
இதெல்லாம் சேர்த்து நம்ம வெல்த்னு சொல்லுவோம். அவர் கையில் இருக்கிற காசு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெல்த் வந்து போன வீடியோவில், ஸோ அவர் கையில் இருக்கிற காசு, அவரோட பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸு, கையில் இருக்கிற பொருள், கோல்டு, பில்டிங்ஸு, ஃபார்ம் லேண்ட்ஸு, இல்லை நார்மல் பிளாட்ஸு, காரு, பைக்கு, இதெல்லாமே சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெல்த்துன்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் அசட்ஸ் ஓன்டு பை அ இண்டிவிஜுவல். ஓகே, இன்கம்னா என்னது? ரெமுனரேஷன் பெய்டு டு த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ்னு இருக்குது, அது ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, இப்போ ஒரு லேபர் இருக்கார், போய் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு மணி பே பண்ணுறாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு இன்கம். மணியாக தான் கொடுக்குன்ற அவசியம் இல்லை. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாகவே கொடுத்துருவாங்க. ரைஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறாருன்னா கொஞ்சம், பேடி ஹார்வெஸ்ட் பண்ணுறாருன்னா கொஞ்சம் பேடி அவர்களே கொடுத்துருவாங்க. தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் இன்கம். ஓகே ஓகே, இப்போ இன்கம் வந்து நம்ம பார்க்கலாம். இன்கம் வந்து நம்ம ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம், ரியல் இன்கம், மணி இன்கம். ரியல் இன்கம் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற வர இன்கமில் எவ்வளோ பொருளை அவரால் வாங்க முடியும். இப்போ 100 ரூபாய் இன்கம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதை வச்சு அவரால் 10 kg ஆஃப் ரைஸ் வாங்க முடியும்னா அதுதான் வந்து அந்த 10 kg ஆஃப் ரைஸ் தான் வந்து ரியல் இன்கம். சரிங்களா, ஏன்னா மணி டசன்ட் மேட்டர் இன் இன்கம்ல. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் மணியோட வேல்யூ வேறு வேறு மாதிரி இருக்குது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா டாலர், அதோட வேல்யூ வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா ருப்பி, இதோட வேல்யூ வேறு. சரிங்களா, ஸோ ரியல் இன்கம்ன்றது என்னென்னா அவருக்கு வர இன்கமில் ஆக்சுவலாக அவரால் எவ்வளோ கமாடிட்டிஸ் வாங்க முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இன்கம். ஸோ இந்த இன்கம் வந்து கரன்சியாக தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பொருளாகவும் கொடுத்துருக்கலாம். 100 ரூபா கொடுத்துருக்கலாம், அந்த 100 ரூபா வச்சு 10 kg ரைஸ் அவர் வாங்கலாம், இல்லைன்னா 10 kg ரைஸாகவே அவருக்கு பே பண்ணியிருக்கலாம். தட் இஸ் ஆல்சோ கால்ட் ரியல் இன்கம். செகண்டு மணி இன்கம். மணி இன்கம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இன்கம் பெய்டு இன் கரன்சிஸ், ரூபாயில் கொடுக்கறது மணி இன்கம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர். வெல்ஃபேர்ன்றது எதை சொல்லுவோம்னா சோஷியல் செக்யூரிட்டியை தான் வந்து வெல்ஃபேர்னு நம்ம சொல்லுவோம். த ஐடியா ஆஃப் எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் எ மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எல்லாருக்கும் குறைந்தபட்ச வாழ்வாதாரத்துக்கான பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர். ஸோ கவர்மெண்ட்டு காலங்காலமாக இதுக்காக தான் வந்து போராடிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்ண உணவு, இருக்க இடம், குடிக்க தண்ணீர்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவோம் நாம் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிமாண்ட். இதை கொஞ்சம் டெப்த்தாகவே நம்ம பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம் டிமாண்டுன்றதுல. இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன், கன்சியூமர் வில்லிங்னஸ் டு பே எ ப்ரைஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் குட் ஆர் சர்வீஸ் இஸ் கால்டு டிமாண்ட். ஒரு பொருள் வந்து இருக்குது, அந்த பொருளுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்கன்னா தட் பிகம்ஸ் டிமாண்ட். அது நீங்கள் கொடுக்க ரெடியாக இல்லைன்னா அது டிமாண்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா, இது இன்னொரு மாதிரி என்ன சொல்லலான்னா வாண்ட் பேக்டு பை த பர்ச்சேசிங் பவர். உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணுன்ற அவசியம் இருக்குது, அது வாங்கிறதுக்கான காசும் கையில் இருக்குது, அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? டிமாண்ட். இப்போது எல்லாருக்குமே பெரிய பொருட்கள் வாங்கணும். இப்போ ஒரு ஃபெராரி கார் வாங்கணும், உங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டேங்க பெரும்பாலும். சரிங்களா, அப்போ அது டிமாண்டா? உங்களுக்கு ஃபெராரி கார் உங்களுக்கு வேணும், ஸோ அது டிமாண்டை நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வாங்கிறதுக்கான காசு கையில் இருந்தால் தான் தட் பிகம்ஸ் டிமாண்ட். அந்த காசு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த பொருளை வாங்க முடியும். அப்போ தான் அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவோம், அந்த காரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களால் வாங்க முடியல, வேணும்னு ஆசை மட்டும் இருக்குது, உங்களுக்காக ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிடறான்னு வைங்க, அந்த கார் வேணால் தானே போகும். ஸோ அப்போ டிமாண்டுன்றது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா வாண்ட் பேக்டு பை த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த பர்சன். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ்ட். காஸ்ட்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் மணி தட் இஸ் ஸ்பெண்ட் டு ப்ரொடியூஸ் ஆர் பர்ச்சேஸ் எ குட் ஆர் எ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கோ நம்ம செய்கிற செலவை தான் என்னென்னு சொல்லுவோம், காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஃபார்மர் இருக்கார், ஒரு ஃபெர்டிலைசர் வாங்குறாரு, பணம் கொடுத்து வாங்குறாரு, அதுக்கு ஆகிற செலவு காஸ்ட். சீட்ஸ் வாங்குறாரு, அதுக்கு ஆகிற செலவு காஸ்ட்டு. இல்லை ஒரு லேபர் வந்து வைக்கிறாரு, அந்த லேபருக்கு பண்ணுற ஒரு செலவு வந்து காஸ்ட். சரிங்களா, அந்த பொருளாவோ இல்லை அந்த ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவையோ நம்ம என்னென்னு சொல்லலாம், காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாமே மணி தான், ப்ரைஸுன்றதும் மணி தான், காஸ்ட்டுன்றதும் மணி தான். பட் காஸ்ட்டுன்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு, இல்லைன்னா அது வாங்குறதுக்கு உண்டாகிற செலவு. ஓகே, தட் இஸ் கால்டு காஸ்ட். அடுத்து கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஷியல் வெல்த் எசென்ஷியலி யூஸ் டு ஸ்டார்ட் ஆர் மெயின்டைன் எ பிஸ்னஸ். ஆடம் ஸ்மித் டிஃபைன்ஸ் கேபிட்டல் ஆஸ் தட் பார்ட் ஆஃப் எ மேன் ஸ்டாக் விச் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் டு அஃபோர்ட் ஹிம் ரெவன்யூ. அதாவது
உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது, மணி வேல்யூ இருக்கிற பொருள். அது எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கணுன்றதுக்காக. இப்போ டிராக்டர் வச்சுருக்காங்க, அதை வாடகைக்கு விடுறாங்க. ஸோ டிராக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல். ஏதை கேபிட்டல்னு சொல்கிறோம்னா, அது வாடகைக்கு விட்டாங்கன்னா ரெவன்யூ கிடைக்கும். ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க, அது வாடகைக்கு விடுறாங்க, அப்போ அந்த வீடுன்றது என்னது? கேபிட்டல். த மணி விச் இஸ் மென்ட் ஃபார் மேக்கிங் மோர் மணி இஸ் கால்டு கேபிட்டல். சரிங்களா? ஒரு மெஷினரி, இந்த மாதிரி வீடுங்க, இது எல்லாமே நம்ம கேபிட்டல்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். ஒரு ஹியூமன் பீயிங்கு அவரோட டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். ஒரு பொருள் நமக்கு வேண்டுமா வேணாமா அப்படின்றது, அப்படின்ற சாய்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்து இருக்குது. சரிங்களா? அதை பற்றி சொல்கிறது தான் தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கன்சம்ஷன். கன்சம்ஷன் அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் எக்கனாமிக் கூட்ஸ் அண்ட் பர்சனல் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் ஹியூமன் வாண்ட்ஸ். ஒரு எக்கனாமிக் கூட்ஸை, ஒருத்தரோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பசிக்குது, சரிங்களா? பசி எடுக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் வாண்ட்? ஃபுட்டு. அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கன்சம்ஷன். இப்போ நீங்கள் வெளியில் போகணும், தூரமாக ஒரு இடத்துக்கு போகணும், சரிங்களா? ஸோ உங்களோட தேவை, உங்களோட வாண்ட் வந்து என்ன, ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன வேணும்? ஒரு பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், இல்லை பைக் எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? கன்சம்ஷன். நிறைய பேர் கன்சம்ஷனாக ஃபுட்டு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறாங்க. ஃபுட்டு சாப்பிட்றது மட்டும் கன்சம்ஷன் கிடையாது. ஒரு பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேரே நம்ம என்னென்னு சொல்லலாம்னா கன்சம்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. செகண்ட், வாண்ட். இந்த வாண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா செவரல் லெவலில் வரும். ஐ மீன் கடைசியாக ஒரு லெவலில் வரது தான் வாண்ட், செவரல் லெவல் கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிளில் வச்சே நான் சொல்கிறேன். உங்களுக்கு பசி எடுக்குது, என்ன வேண்டும்? சாப்பாடு வந்து வேண்டும். ஸோ யுவர் வாண்ட், யுவர் நீட் இஸ் ஃபுட். ஸோ நீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் பேசிக் விச் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. பசி எடுக்குது, ஃபுட்டு ஃபுட்டு இருந்தால் அந்த பசி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், சரிங்களா? ஸோ ஃபுட்டு வேணுன்றது நீட். பட் அந்த ஃபுட்டை நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்க? யூ கேன் கோ டு ஹோட்டல், ஹோட்டல் போய் சாப்பிட்லாம், இல்லை வீட்டில் போய் சாப்பிட்லாம், இல்லை ஹோட்டலுக்கு போகிறீங்களா அங்கே என்ன சாப்பிட்லாம்? ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு என்ன சப்பாத்தி வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்க, இல்லை பரோட்டா வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்க, இல்லை பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா உங்களுக்கு, அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்னா வாண்ட். அதனால வாண்ட்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீடு வந்து ஃபுட்டு தான், ஆனால் அந்த ஃபுட்டு எப்படி வேணும் அப்படின்றது தான் வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம்னா வாண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். வாண்ட்ஸை வந்து நம்ம த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம், சரிங்களா? நீடுன்றது அத்தியாவசிய தேவை, வாண்ட்டுன்றது தேவை, சரிங்களா? ஸோ இந்த வாண்ட்டை வந்து நம்ம த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து நெசசிட்டிஸ், செகண்ட் கம்ஃபர்ட்ஸு, தேர்டு லக்ஸுரிஸ். நெசசிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பசிக்குது, எனக்கு சாப்பாடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா, தட் இஸ் நெசசிட்டி. இல்லை நான் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு பஸ்ஸில் போனால் கூட போதும், விலை கம்மியாக இருந்தால் சரி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தட் பிகம்ஸ் அ நெசசிட்டி. ஆனால் எனக்கு பஸ்ஸில் போக கஷ்டமாக இருக்கும், கூட்டமாக இருக்கும், பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் பர்ச்சேசிங் எ பைக். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? பைக்கில் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ அது செகண்ட், அந்த பைக் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, தட் இஸ் கம்ஃபர்ட். ஸோ பஸ்ஸில் போகிறது கஷ்டமாக இருக்கும், நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போவேன். பைக்கில் போகிறதும் எனக்கு கஷ்டம், வெயிலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ நான் வந்து அடுத்த லெவலில் என்ன, லக்ஸுரி, ஒரு காரில் வந்து போகலாம், ஒரு ஏசி காரில் போகலான்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? போக விஷயம் வந்து ஒன்று தான், உங்களுக்கு தேவை ஒன்று தான். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு சென்னைக்கு போகணும், நீங்கள் வந்து சே ஒரு மதுரையில் இருக்கீங்க, மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணும். ஸோ உங்களோட நீடு வந்து ஒன்று தான், இங்கேருந்து அங்கே போகணும். ஸோ அது பஸ்ஸில் போகிறீங்கன்னா தட் இஸ் அ நெசசிட்டி. எனக்கு பைக்கில் போகிறேன் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் கம்ஃபர்ட். இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டம், நான் கம்ஃபர்டபுளாக போகணும்னு, இன்னும் லக்ஸுரியஸாக போகணும்னு சொல்லிட்டு கார் வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ தட் பிகம்ஸ் லக்ஸுரி. நெக்ஸ்ட்டு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், அதாவது வாண்ட்ஸோட குணங்கள். ஃபஸ்ட்டு, வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் இன் நம்பர் அண்ட் வெரைட்டி. ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பசி எடுக்குது, பட் எங்கெல்லாம் போய் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லான்னும் போது நிறைய வாண்ட் வருது இல்லையா. ஹோட்டல் போய் சாப்பிட்லாம், வீட்டில் சாப்பிட்லாம், பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்லாம். ஸோ வாண்ட்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேர் அன்லிமிட்டட் இன் நம்பர் அண்ட் வெரைட்டி. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வாண்ட் இஸ் சாட்டியபிள், அதாவது வாண்ட்டை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், பசிச்சா சாப்பிட முடியும், ஒரு இடத்துக்கு போனோமா ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ ஒரு வாண்ட்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், வி கேன் சாட்டிஸ்ஃபை. தேர்ட், வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரன்ஸ்,
வாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இட் வில் அக்கர் அகைன். காலைல பசி எடுக்குது சாப்பிட்றீங்க, அடுத்த நாள் காலைல பசிக்காத போயிடுமா, இல்லை அன்றைக்கி நைட்டே பசிக்காத போயிடுமா? ஸோ அப்போ வாண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், இட் வில் ரீ அக்கர். தேர்ட், வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். ஒரு வாண்ட்டுக்கும் இன்னொரு வாண்ட்டும் காம்படிஷன் இருக்கும். ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வேணும்னு பார்க்குறீங்க, இந்த பொருளும் முடிச்சிருக்கு இந்த பொருளும் முடிச்சிருக்கு, பட் கையில் இருக்கிற காசு வச்சு ஒரு பொருள் தான் வாங்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது வேணுமா அது வேணுமானு நீங்கள் முடிவெடுத்து ஆகணும், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். அடுத்து வாண்ட்ஸ் ஆர் அல்டர்னேட்டிவ். ஒன்று இல்லைன்னா இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அல்டர்னேட்டிவ். டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டு போகிறீங்க, ஆனால் கடையில் டீ இல்லை காஃபி தான் இருக்குன்றாங்க, அப்போ என்ன பண்ணீங்க, யூ பர்ச்சேஸ் காஃபி, சரிங்களா? அதுவும் இல்லையா, சரி யூ ட்ரிங்க் மில்க், சரிங்களா? ஸோ அதனால தான் வாண்ட்ஸ் ஆர் அல்டர்னேட்டிவ், ஒன்று இல்லைன்னா இன்னும் ஒன்று. அடுத்து வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஒரு வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நீங்கள் இன்னொரு வாண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும், சரிங்களா? இப்போ நீங்கள் பைக் வாங்குறீங்க, பைக் வேணும்னு உங்களுக்கு ஒரு வாண்ட் இருக்குது, பைக் வாங்கிடுறீங்க. ஸோ பைக் வாங்கிட்டால் மட்டும் போதுமா, அதுக்கு பெட்ரோல் போட்டாகணும். ஸோ பைக் வாங்கினீங்கன்னா பெட்ரோலும் வாங்கணுன்ற தேவை வந்து ஏற்படும், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. அடுத்து செவன்த், வாண்ட் டென் டு பிகம் ஹேபிட். ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா தட் பிகம்ஸ் ஹேபிட். ஒரு காலத்தில் நெட் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் டெலகிராஃப் இல்லாமல் மக்கள் வாழ்ந்துருக்காங்க ஒரு காலத்தில், பட் இன்னைக்கு இல்லாமல் இருக்க முடியுதா? ஏன், இட் பிகம்ஸ் ஏ ஹேபிட். எஸ்பெஷலி இந்த நெட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாமல் யாராலுமே இருக்க முடியல, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் அதை நம்மளால் நிறுத்த வந்து முடியல. ஸோ ஒரு வாண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது என்ன ஆகிடும், இட் வில் பிகம் ஏ ஹேபிட். ஓகே, தட் இஸ் ஆல் அபவுட் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன் ஃபார் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து முடிஞ்சது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக. நன்றி, வணக்கம்.